இலங்கை தமிழரசு கட்சியின் காங்கேசன் துறை தொகுதிக்கான கட்சி அலுவலகம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசாவினால் இந்த கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. பதவிக்காக போட்டியிடுவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. வந்தபொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற மனப்பக்குவம் எங்களுக்கு இருந்தது. மக்களுடைய ஆணை கிடைத்த பொழுதும் இன்றைக்கும் இவ்வளவு நெருக்கடிகள் ஏற்படுகின்ற நேரத்திலும் நாங்கள் 3-4 பேருக்கு மேல் இந்த அரசிலே அமைச்சராக இருக்கலாம், நாங்கள் அதற்காக போராடி இருக்கவில்லை. கடந்த வாரமும் கூட என்னிடம் ஒரு பத்திரிகை கேட்டார்கள். ஸ்ரீபவன் அவர்கள் தானே முதலமைச்சர் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டதாக சிங்கள பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. அப்பொழுது நான் சொன்னேன், அவ்வாறு கட்சியில் எந்த தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை, கட்சி அவ்வாறு சிந்திக்கவும் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் யாரு அடுத்த முதலமைச்சர்? என் அடுத்த முதலமைச்சருக்கு தகுதியானவர், அதற்குரிய கனதியான வரலாறுகளை கொண்டவர் அண்ணன் சேனாதிராஜா அவர்கள் இருக்கிறார். அவர்தான் அடுத்த முதலமைச்சர் என்று நான் கருதுகிறேன் என்ற என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன்.